அனுபவம் பண்ணுங்க. நம்ம மேல பரமாத்மாவுடைய பொக்கிஷங்கள் அறிவு போல விழுந்துட்டு இருக்கு. இந்த சிரேஷ்டமான வைப்ரேஷனை, தூய்மையான வைப்ரேஷனை முழு உலகத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். மேல இருந்து கீழே இறங்கி வாங்க. நான் ஆத்மா புள்ளி ஆயிட்டு ஸ்தூலமான உலகத்துக்கு வரேன். என்னுடைய ஸ்தூலமான உடல்ல பிரவேசமாகறேன். என்னையே நான் பார்க்கறேன். சக்திசாலியா இருக்கேன். என்னுடைய எண்ணம் உறுதி என்ற சாவி போட்டு ரொம்ப சக்திசாலியா இருக்கு. பாப்தாதா எனக்கு குடிநிழலாயிட்டு தூய்மையினுடைய சக்திய எனக்குள்ள பொழிஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த தூய்மையினுடைய சக்திய நான் ஆத்மா வாங்கி முழு உடலுக்கும் பரப்பிட்டு இருக்கேன். தலையிலிருந்து கால் வரைக்கும் தூய்மையினுடைய சக்தி எனக்குள்ள பரவிட்டுருக்கு. தலைபாகம் ஃபுல்லாக நிறையுது. மூளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல் செல்லுக்கும் தூய்மையினுடைய சக்தி நிறைஞ்சிட்ருக்கு. என்னுடைய கண், காது, மூக்கு, வாய், முகம் தூய்மையில் ஜொலிச்சிட்ருக்கு. என்னுடைய ஒவ்வொரு உள்ளுறுப்பும், கை கால் எல்லாம் தூய்மையில நிறைஞ்சிருக்கு. தலையிலிருந்து கால் விரல் வரைக்கும் தூய்மையான சக்தியில நிறைஞ்சிருக்கேன். ஆத்மா வீணான எண்ணங்கள் என்னன்னே தெரியாத ஆத்மாவா இருக்கு. பாப்தாதாவுடைய முரளிதான் எனக்கு சாப்பாடு. பாபா வானில என்னென்ன படிப்பனை கொடுக்கிறாரோ அதை நல்லா படிச்சுட்டு தான் நான் சாப்பாடே சாப்பிடுவேன், சரீரத்துக்கு கொடுப்பேன். என்னுடைய முக்கியத்துவம் எல்லாமே பகவானுடைய மகா வாக்கியத்துக்கு தான். எனக்கு பாபா மேல அன்பு இருக்கிறது போல மகா வாக்கியத்தின் மேலேயும் அன்பு இருக்கு. பாபாவுக்கு நான் எவ்வளவு மரியாதை கொடுக்கறனோ பாபாவோட மகா வாக்கியத்திற்கும் நான் மரியாதை கொடுப்பேன். நான் இந்த படிப்பை படிக்கிறதன் மூலமா எல்லாத்துக்கும் இந்த படிப்பின் மேல ஒரு ஆர்வத்தை கொண்டு வருவேன். நான் ஆத்மா படிப்புல நம்பர் ஒன்னா இருக்கேன்.
படிப்புல 100 மார்க் எடுக்கக்கூடிய ஆத்மாவா இருக்கே. படிப்பை இந்த என்னுடைய சொரூபத்துல கொண்டு வரக்கூடிய ஆத்மாவா இருக்கே. பாப் தாதா, எனக்குள்ள ஊக்கம் உற்சாகம் என்ற ரெக்கைய நிரப்பிக்கிட்டே இருக்காரு. நான் ஆத்மா எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கேன், எவ்வளோ தைரியமா இருக்கேன், எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். பாபாவோட அன்பான திருஷ்டி என் மேல பட்டுக்கிட்டே இருக்கு. என்னுடைய அந்த தூய்மையான வைப்ரேஷன் வீடு முழுவதும் பரவுது. வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த சந்தோஷமான வைப்ரேஷன்ல ரொம்ப திருப்தியா இருக்காங்க. ஆத்மா, என்னுடைய அந்த ஊக்கம் உற்சாகம் என்ற வெற்றியின் மூலமா அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்த பந்தம் எல்லாத்துக்கிட்டேயும் போறேன். ஒவ்வொரு ஆத்மாவையும் ஊக்கம் உற்சாகத்தின் ரெக்கையின் மூலமா பறந்து பறந்து எல்லாத்துக்குள்ளேயும் தைரியத்தை நிரப்புறேன். எல்லாத்துக்கும் பாபாவோட அன்பை கொடுக்கறேன். திருப்தியினுடைய அலைகளை பரப்புறேன். சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் பாபாவோட இணைக்கிறேன். சம்பாதிக்கிற இடம், தொடர்புல வரக்கூடிய எல்லாத்தையுமே பாபாவோட வரதானத்துல நிறைக்கிறேன். பாபாவோட வரதான கை, ஆசீர்வாதத்தினுடைய கை என் மேல இருக்கு. 1000 கரங்கள் கொண்ட பாபா என்னுடைய உள்ளத்துல குடியிருக்கிறதுனால சகஜ யோகி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப நான் ஆத்மா சென்டர்ல உட்கார்ந்து யோகா பண்ணிட்டு இருக்கேன். நான் நம்பர் 1 ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால பகவான் டீச்சர் ஆயிட்டு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய படிப்பை நல்ல விதத்துல படிக்கிறதுனால என்னுடைய அந்த சுத்தமான வைப்ரேஷன் சென்ற பவர்ஃபுல் ஆகுது. நான் ஆத்மா சென்டர்ல வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கேன். பாபாவுடைய மகா வாக்கியத்தை பிராக்டிக்கல் வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய ஆத்மாவா இருக்கேன். என்னுடைய சொரூபத்துல திருப்தி இருக்கு. என்னுடைய சொரூபத்துல இரக்கம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. நான் எவ்வளோ பாக்கியசாலி ஆத்மா.